Hi friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்த வீடியோ DBMS ல வந்து வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிட்டு அவர் என்னோட நிறைய வீடியோஸ்க்கு வந்து நல்ல என்கரேஜ்மென்ட்மான ஃபீட்பேக்ஸ் கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் அவர்காக தான் டெடிகேட் பண்றேன். ஏன் பாத்தீங்கன்னா ஒரு நெட் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஆல் தி பெஸ்ட் bro. ஏனா நீங்க நல்லா எழுதணும், எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. நானுமே நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ற எல்லா வீடியோஸும் எல்லா நோட்ஸ்மே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி நான் என்னென்ன புக்ஸ்லாம் ஃபாலோ பண்றேன், இன்னும் என்னென்ன புக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், இதுக்கான என்னென்ன ஆப்ஸ் இருக்கு அப்படின்றதையுமே நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோமே கண்டினியூஷனா உங்களுக்கு வரும். நீங்களும் ஈஸியா எடுத்து அக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா அவர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாருன்ற அதே மாதிரி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தாங்க, இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் வந்து நான் பிளஸ் டூக்கு கொஞ்சம் போயிட்டதுனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் சாரி. இனிமே கண்டினியூஷனா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கீழே நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கும் தகுந்த மாதிரி போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பாக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இதோட ஜென்ரேஷன் இருந்துச்சு, நம்ம எல்லா லாங்குவேஜுமே ஜென்ரேஷன் படி தான் படிச்சுட்டு இருப்போம். ஏன்னா கம்ப்யூட்டர் எப்படி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்துச்சு, செகண்ட் ஜென்ரேஷன்ல இருந்துச்சு. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு எடுத்துட்டாலே கம்ப்யூட்டர் எல்லா லாங்குவேஜ்லயுமே ஜென்ரேஷன் வைஸா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அது எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சா நமக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே எல்லாத்தையுமே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சா இன்னுமே ஈஸியா புரியும் தான். நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எப்படி உங்களுக்கு இந்த क्वेश्चन ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா the hierarchical and CODASYL இந்த வேர்ட் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆன் டேட்டா சிஸ்டம் லாங்குவேஜ் அப்படின்னு தான் இதோட மீனிங். இந்த ரெண்டு சிஸ்டமும் சேர்ந்து ரெப்ரசென்ட் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் DBMS. இது ரெண்டும் தான் DBMS ஓட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த CODASYL அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான கைட் பண்ற ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டமும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து ஆக்டிவேஷன்ல இருந்துச்சு. செகண்ட் ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா in 1917ல வந்து டாக்டர் EF கோட் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிசர்ச் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாரு. எதை ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் பேப்பர் எங்கன்னா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல ரிலேஷனல் மாடலை வந்து அவர் ரிசர்ச் பேப்பரா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாரு. இந்த ரிலேஷனல் மாடல் எது கீழே வரும்னு பாத்தீங்கன்னா டேட்டா மாடல்ஸ் கீழே நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதோட ஒரு மாடல் தான் ரிலேஷனல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் டேட்டா மாடல் வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த வீடியோல வந்து நான் இதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் DBMSல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெப்ரசென்டட் பை ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் DBMS அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் DBMS. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஜெனரேஷனுக்கான DBMS ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா DBMSல என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்கு, எதெல்லாம் இருந்தா DBMS, என்னென்னலாம் தேவை DBMS ஸ்டார்ட் பண்றதுக்கு, அதை ரன் பண்றதுக்கு, அதை ஒர்க் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லாம DBMS அப்படின்னு ஷார்ட்டா நான் சொல்றேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டேட்டானா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்னமும் சொல்றேன், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் இதையுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ என்னோட இன்ஃபர்மேஷன்ல ரேண்டமா இருக்கிறது. இப்போ என்னோட இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இப்போ என்னோட பேரு, என்னோட அப்பா அம்மாவோட வயசு, அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் பிரதரோட டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி ரேண்டமா இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்னா என்னதுன்னா இப்போ என்னோட வயசு, என்னோட பேரு, என்னோட ஸ்ட்ரீட் நேம், என்னோட ஊர் பேரு, இந்த மாதிரி என்னோட டீடைல்ஸ் எல்லாமே சீக்வன்ஸா இருக்கிறது, ஒரு கலெக்ஷனா ஒரு அர்த்தம் உள்ள விஷயமா இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பத்தி டீப்பா வீடியோக்குள்ள போகும்போது நம்ம பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ். நமக்கு டேட்டானா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லா விஷயமும் கலைஞ்சிருக்கிறது. தட் மீன்ஸ் ரேண்டமா இருக்கிறது வந்து நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். அது ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரா இருக்கிறது வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். டேட்டா பேஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஃபர்மேஷனா சேமிச்சு வெச்சிருக்கிறது எல்லாத்தையும் எங்க போய் ஸ்டோர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ்ல தான் நம்ம கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ நான் ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் கிளாஸோட ரிப்போர்ட்டா இருக்கட்டும் சரி இல்ல நம்ம ஊரோட ரிப்போர்ட்டா இருக்கட்டும் சரி எனி ரிப்போர்ட் நம்ம எடுக்கிறோம் இல்ல எனி ஒரு டீடைல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம டேட்டாபேஸ்ல போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான இடம் தான் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எது எழுதினாலுமே அதுக்கு கோடிங்ஸ்ன்றது ரொம்ப அவசியம். இந்த டேட்டாபேஸ்க்குள்ள போறதுக்குமே கோடிங்ஸ் கண்டிப்பா எழுதணும். அதே மாதிரி இதுல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கொரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கொரினா என்னன்னு பாத்தீங்கன்னா கமாண்ட். இப்போ என்னோட பேரை வந்து நான் ஒரு பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணணும்னா அதுக்கு நான் ஒரு கொரி எழுதணும், அதுக்கு நான் ஒரு கமாண்ட் எழுதணும். சோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம். சோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இதை பத்தி வீடியோக்குள்ள டீப்பா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேட்டா இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டேட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா +1 +2லயே நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நிறைய எக்ஸாம்ஸ் டிஎன்பி எக்ஸாம்ஸ்ல கூட இதை பத்தி கேட்கறாங்க. சோ டேட்டானா என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டம் இஸ் அ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டேட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விச் மீன்ஸ் எ சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிங்கிள் பீஸ்னா இப்ப என்னோட ஒரே ஒரு சின்னோண்டு ஒரு விஷயம். இப்போ அதாவது தட் மீன்ஸ் என்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேட்டா இஸ் டிஃபைன் ஆஸ் எ நோன் ஃபேக்ட் தட் கேன் பி ரெக்கார்டட் அண்ட் தட் ஹாவ் இம்ப்ளிசிட் மீனிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டாவை என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மீனிங் ஃபுல்லா எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா ரேண்டமா இருக்கிறத எப்பயுமே மீனிங் ஃபுல்லா ஆக்க முடியாது. ஸோ சீக்வன்ஸா இருந்தா மட்டும்தான் நம்ம மீனிங் ஃபுல்லா எடுத்துக்க முடியும். அதுதான் அவங்க சொல்றாங்க. அது வந்து ஃபேக்ட் உண்மையா தான் இருக்கும், பட் அது எதுவுமே ஒரு மீனிங்கை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இஸ் த மெட்டீரியல் ஆன் விச் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் அப்பான். டேட்டா வந்து ஒரு மெட்டீரியலா வச்சிருந்தோம்னா நம்மளால எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஏன்னா தே ஹாவ் நோ மீனிங். எந்த ஒரு மீனிங்குமே அதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸை தான் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரிலேட்டட் தட் வென் புட் டுகெதர் கம்யூனிகேட் மீனிங்ஃபுல் and a useful message to a recipient who uses it to make a decision or to interrupt the data to get the meaning. ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டையோ இல்ல யூஸ்ஃபுல்லான மெசேஜோ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டேட்டா தட் மீன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கிறது தான் வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டிபிஎம்எஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ்ல போயிட்டு அவங்களோட டீடைல்ஸை ரேண்டமா கலெக்ட் பண்ணிக்கிறேன். சோ நான் என்ன பண்றேன் அதை ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரா நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். சோ அதுதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அதை என் நாலேஜ்ல எடுத்துக்கிறேன். That means இந்த கிளாஸ்ல இந்த மெம்பரோட நேம் இதுதான், இந்த மெம்பரோட ஊர் இதுதான், இந்த மெம்பரோட டேட் ஆஃப் பர்த் இதுதான் என்னோட நாலேஜ்ல எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயாவது நான் வேணும்னா அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்டெலிஜென்ஸா. சோ இதுதான் வந்து 1 by 1 ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க வந்து கீழே பாத்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கிராஃப் போடுறோம். இப்போ போன வருஷம் நம்ம கொடுத்துருக்க ரிசல்ட்டை விட இந்த வருஷம் அதிகமா கொடுக்குறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து கிராஃப் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. 2018ல வந்து இவ்வளவு தூரம் பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தோம், இப்போ 2019ல இவ்வளவு கொடுக்குறோம், 2020ல இவ்வளவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்டேஜ் பார் மாதிரி கிராஃப் மாதிரி கூட போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி கலெக்ஷன் பண்றதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றதுக்குள்ளதான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேட்டா இஸ் நான் சிக்னிஃபிகன்ட் டு எ பிசினஸ். ஒரு பிசினஸ்க்கு டேட்டா வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. பட் இன்ஃபர்மேஷன்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்டா ஒரு பிசினஸ் ரன் பண்ற அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால கண்டிப்பா ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு இந்த வீடியோ பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸை வந்து எக்ஸாம்ல நீங்க பிளாக் பென்னோ இல்லைன்னா ஒரு ஹைலைட் பண்ற பென்ல எழுதி காமிங்க, கண்டிப்பா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இல்ல எக்ஸாம் வியூக்காக நான் அந்த வீடியோ பாக்குறேன்றவங்க இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டஸ் நாட் ஹெல்ப் இன் டிசிஷன் மேக்கிங். டேட்டாவை வச்சுக்கிட்டு எந்த ஒரு டிசிஷனையுமே நம்மளால எடுக்கவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாஸ்ல 30 மெம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிட்டு எல்லாரோட டேட் ஆஃப் பர்த் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஒரு டிசிஷனுக்கு நம்மளால வர முடியாது. பட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷனுக்கு வர முடியும். ஏன்னா இன்ஃபர்மேஷன் நான் சொன்னது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் நான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். சோ இந்த மெம்பரோட டேட் ஆஃப் பர்த் இதுதான் அப்படின்னா நான் அந்த பையனோட நேமை சொல்லி கூப்பிட போறேன். சோ அவங்களும் வர போறாங்க, நான் ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு நான் வந்துருவேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இஸ் ஜென்ரலி அன்ஆர்கனைஸ்டு ஃபார்ம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எந்த ஒரு ஃபார்ம்லயுமே இருக்காது, இது வந்து ரேண்டமா தான் இருக்கும். பட் இன்ஃபர்மேஷன் வந்து சீக்வன்ஸ் ஆர்டர்ல இருக்கும். ஸோ ஆர்கனைஸ்டு ஒரு ஃபார்மேஷன்ஸ்லயுமே அது இருக்கும். இதுதான் டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கான மெயின் டிஃபரன்ஸ். பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, பட் நான் இந்த வீடியோ சொல்லிட்டு வரது ரிலேட்டடா இந்த 3 டிஃபரன்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா it is defined as a collections of biologically interrelated data and descriptions of this data designed to meet the information needs of an organization. ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்கூல் இல்ல ஒரு பெரிய ஆபீஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிறைய பேர் ஒர்க் பண்ற இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக ஒரு இடத்த மீட் பண்றதா வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டீச்சரா இருக்கேன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் நான் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக டேட்டா பேஸை யூஸ் பண்ணுவேன். இதே ஒரு ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல இருக்க டீடைல்ஸை வந்து சேவ் பண்றதுக்காக டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல இதே மாதிரி ஒரு ஷாப்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா ஷாப்போட டீடைல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருக்க பர்சன்ஸ் வந்து டேட்டா பேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டிசைன் டு மீட் த இன்ஃபர்மேஷன்ஸ். சோ இங்க வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன் டு மீட் த இன்ஃபர்மேஷன் தான் இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம ஒரே இடத்துல டிசைன் பண்ணி அதுக்கு தேவையான டீடைல்ஸ் நமக்கு தேவையான டைமுக்கு எடுத்துக்கிறதுக்காக தான் டேட்டா பேஸ் வந்து இருக்கு. இது வந்து எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஷேரபிளா இருக்கும், ஷேரா இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நான் ஒரு கிளாஸோட கிளாஸ் இன்சார்ஜா இருக்கேன். சோ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஸ்கூல்ல ஒர்க் பண்ற பேர் லிஸ்ட்லயும் என்னோட பேர் வரும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் டீச்சர்ன்ற இடத்துலயுமே என்னோட நேம் வரும். சோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 2 லிஸ்ட் எடுக்க வேண்டிய நெசசிட்டி எனக்கு இருக்காது. நான் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு 2 இடத்துல என்னால ஷேர் பண்ணிக்க முடியும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியும். டிபிஎம்எஸ் தட் மீன்ஸ் டேட்டா பேஸ் வந்து ஷேரபிள் ஆப்ஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு டீடைல்ஸ் சேவ் பண்ணி வச்சுட்டு போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்றவங்க அந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிபிஎம்எஸ் அந்த டேட்டா பேஸ்ன்றது வெரி வெரி செக்யூரிட்டியா இருக்கும். ஸோ எந்த ஒரு பயமுமே இல்லாம நம்ம கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ரிடன்சி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணிருப்பேன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ஒரு கிளாஸ் டீடைல்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டு போயிருப்பேன். 2 டேஸ்க்கு அப்புறம் நானே வந்து அந்த டீடைல்ஸை மறந்துட்டேன். நான் வந்து சேவ் பண்ணதே நான் மறந்துட்டேன். ஸோ நான் லிஸ்ட் எடுத்ததையும் மறந்துட்டேன். ஸோ நான் திருப்பி வந்து நான் அதை சேவ் பண்ணனா கண்டிப்பா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சேவ் ஆகாது. ஏன்னா இது வந்து ரிப்பீட்டேஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஈஸியா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அண்ட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸா இருக்கும். ஸோ இது எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது இருந்தாதான் இது ஒர்க் ஆகும் அப்படின்ற நெசசிட்டி இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ஸா நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ்ல வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ் சிஸ்டம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் டிஃபைன் அஸ் எ சாஃப்ட்வேர் சிஸ்டம் தட் அலோஸ் users to define, create, maintain and control access to the database. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா DBMS குள்ள போகணும்னா அந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம எதுக்குள்ள போகணும் அப்படின்னாலே நமக்கு சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பா தேவை. அந்த யூசர்ஸ் வந்து அதை டிஃபைன் பண்றதுக்கும் கிரியேட் பண்றதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுதுன்னா அலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுக்கு டேட்டா பேஸ் சிஸ்டம்னா என்னென்னலாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் தேவை. டேட்டா பேஸ்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் டீடைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ற ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அந்த ஸ்டோர் பண்றதுக்கான software and நமக்கு தேவை இது ரெண்டுமே இருந்துச்சுனா database system நமக்கிட்ட இருக்கு அப்படின்றதை நம்ம நினைச்சுக்கலாம் இது ரெண்டுமே இருந்துச்சுனா database system தி நம்மளால டிசைன் பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க next வந்து பாத்தீங்கன்னா DBMS is an intermediate layer between programs and data programs அப்படினா என்னன்னு நமக்கு தெரியும் இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ வந்து சேவ் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்காக நம்ம எழுத போற கோடிங் தான் ப்ரோகிராம் சொல்லுவோம் ஓகே நான் அந்த இன்ஃபர்மேஷனை என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஃபர்மேஷனை சேவ் பண்றதுக்காக டிசைன் பண்றது ப்ரோகிராம்ஸ் சோ நான் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனே என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா இங்க நான் என்ன சொல்ற இன்ஃபர்மேஷன் டேட்டா அப்படினு சொல்லிட்டு நான் கன்ஃபியூஸ் பண்றேன் அப்படி நீங்க நினைச்சுக்க வேண்டாம் இங்க டேட்டா டேட்டான்னு கொடுக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சிஸ்டத்துல கொடுக்கும்போது இன்ஃபர்மேஷனா கன்வர்ட் பண்ணி தான் கொடுப்போம் சோ அதனால தான் நான் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படினு சொல்லிட்டு டைரக்டா சொல்லிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பெரிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் நம்ம எல்லாருமே ஏடிஎம்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் பணம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வந்துகிட்டு இருக்கோம் பட் அது எப்படி வர்க் ஆகுதுன்னு நம்ம நிறைய நாள் யோசிச்சிருப்போம் சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா டிபிஎம்எஸ் வந்து இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃளைட் ரிசர்வேஷன் இந்த மாதிரி ஏர்லைன் ரிசர்வேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ரிசர்வேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு உங்களை ஃபில் பண்ண சொல்லிருப்பாங்க சோ அதுல உள்ள எல்லாமே என்ன வர்க் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் தான் வர்க் ஆயிட்டு இருக்கு இந்த ஏடிஎம்ஸ்லயுமே சரி இந்த ஃளைட் டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்றதுலயும் சரி ஏர்லைன் ரிசர்வேஷன்ஸ்லயுமே சரி இது எல்லாத்துலயுமே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதுதான் வந்து இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிபிஎம்எஸ் இன்டர்மீடியட் லேயர் பிட்வீன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா இப்போ இந்த மாதிரி உங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரோகிராம்ஸ் இங்க டேட்டான்றது நம்ம கொடுக்கிற டீடைல்ஸ் இப்போ உங்களோட ஃளைட் நம்பர் ஃளைட் ஐடி இல்லனா அதோடக்கான சோர்ஸ் இல்ல உங்களுக்கான நேம் இந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கிறோம் சோ இதுதான் வந்து இந்த லைனுக்கான டெஃபினேஷன்ஸ் Next one the application program. Application program na it is defined as a computer program that interacts with a database by issuing an appropriate request to the DBMS. Application program na enna starting day solirpa. Database கூட நம்ம request பண்ணிட்டு இந்த லைன் நமக்கு இதுக்கு அப்புறம் வரணும் இந்த லைன் இதுக்கு அப்புறம் எழுதுறோம் அப்படினு சொல்லிட்டு நம்ம program மூலமா டிஃபைன் பண்ணுவோம் அததான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா application program அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க இதோட மெயின் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா online application written in some programming language or in some fourth programming language like AL language அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இது வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பாத்துறோம் நிறைய ஃபில் பண்ணி கொடுத்துறோம் சோ அது எப்படி வர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் புரோகிராம் மூலமா தான் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வர்க் ஆயிட்டு இருக்கு அப்படினு சொல்றாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய நாலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ உங்களுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படினா ஒரு பெரிய ஐடியா கிடைச்சிருக்கும் இதுக்கு அப்புறம் நான் கண்டினியூஷனா வீடியோ போடும்போது டேட்டானா என்ன அப்படின்றதே உங்களுக்கு ஞாபகத்துல வரும் இன்ஃபர்மேஷன் அப்படினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் டேட்டாபேஸ் அப்படின்றது எல்லாத்துக்கான ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் வித் எக்ஸாம்பிளோட நான் சொல்லிருக்கேன் இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு எக்ஸாம் வியூல எழுதும்போது நான் சொன்ன ஆர்டர்ல எழுதுங்க இல்ல நான் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்காக இந்த வீடியோ பாக்குறேன்றவங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா நிறைய क्वेश्चंस கேட்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நம்ம சிம்பிளியா நினைச்சிருப்போம் சோ ஸ்டார்டிங்கா எடுக்கணும் சிம்பிளியா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல இருந்து தான் எடுப்பாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுனா உங்களோட फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க